Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம், பாகம் 1, அத்தியாயம் 8. மதுரை தளவாய் கேசவப்ப நாயக்கர் 2000 குதிரைகளோடு பரமக்குடி கோட்டையை முற்றுகையிட்டிருந்தார். உடனடியாக சரணடைந்தால் அரசர் கிருஷ்ணப்பரை பார்க்க மரியாதையாக மதுரைக்கு அழைத்துச் செல்வேன். தாமதித்தால் கோட்டைக்குள் புகுந்து சிறைப்படுத்துவேன். உனது பாளையத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் என்று தூது அனுப்பினார். பரமக்குடி பாளையக்காரர் தும்பிச்சி நாயக்கரிடமிருந்து பதில் இல்லை. தும்பிச்சிக்கு வயது 70 மேல் இருக்கும். மதுரையின் அரசனாக விஸ்வநாதன் நியமிக்கப்படுவதற்கு முன்பே இங்கு இருக்கிறார். லக்கணன் காலத்திலேயே தங்கிவிட்டவர்கள் இவர் மூதாதையர். துடிப்பானவர் என்பதால் இங்குள்ள சில்லவார் குழுக்களுக்கு தலைவர் போலிருந்தார். விஸ்வநாதன் அவரையும் பாளையக்காரராக்கி பரமக்குடி வட்டாரத்தை தந்திருந்தார். தன் தகுதிக்கு அது போதுமானதல்ல என்பது அவர் நினைப்பு. விஸ்வநாதன் இருந்தவரை அவரை எதிர்ப்பது பற்றி தும்பிச்சி கனவிலும் நினைத்ததில்லை. இப்போது அவர் மகன் அரசனாகி இருப்பதால் தைரியம் வந்தது. மேலும் அவரது நண்பரான இலங்கையின் கண்டி மன்னன் அவருக்கு பணம் கொடுத்து ஆள் திரட்டி மதுரைக்கு எதிரான கலகத்தை ஆரம்பிக்குமாறு தூண்டிவிட்டார். மதுரை பலவீனம் அடைந்து விட்டால் கப்பம் செலுத்தும் சுமையிலிருந்து மீண்டு வரலாம் என்பது அவர் திட்டம். தக்க வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தார். மதுரையின் நிலைப்படைகளும் 20 பாளையங்களின் வீரர்களும் விஜயநகருக்காக போரிட வடக்கே சென்று 10 தான் ஆகியிருந்தன. பிஜப்பூர், கோல்கொண்டா, பீரார், பீடார், அகமது நகர் சுல்தான்கள் ஐவரும் ஒன்றிணைந்து விஜயநகர் மீது போர் தொடுப்பதால் மதுரையின் உதவியை கேட்டு ராமராயர் ஓலை அனுப்பியிருந்தார். அரியநாதர் தலைமையில் அவசரமாக படை கிளம்பி வடக்கே போய்விட்டது. எனவே இந்த வேளையில் மதுரை பலவீனமாயிருக்கும். அதை கைப்பற்றுவது எளிது என்று கருதி மறவர் சீமையிலிருந்து தெற்கில் உள்ள பாளையங்களிலும் தும்பிச்சி நாயக்கர் ஆள் திரட்டி கொண்டிருப்பதாக மதுரைக்கு தகவல் வந்தது. கேசவப்பா காத்திருந்தார். தும்பிச்சியிடமிருந்து பதில் வராவிட்டால் காலையில் கோட்டையை தாக்கலாம் என்று திட்டமிட்டார். சின்ன மண்கோட்டை தான், நாளை மாலைக்குள் பிடிபட்டுவிடும். 3 ஜாமம் முடியும் வேளையில் உள்ளிருந்து திடீர் தாக்குதலுக்காக குதிரைகள் வெளியே இறங்கின. கோட்டைக்குள்ளே பறவைகள் கலையும் ஒலியை வைத்தே கேசவப்பா இதை ஊகித்திருந்தார். முன் உத்தரவின்படி வரும் குதிரைகளை தாக்காமல் இவர்கள் விலகி விலகி ஒதுங்கினர். 200 குதிரைகள் வெளியே வந்திருக்கும். எதிர்பாராத நேரத்தில் தாக்கி சேதம் விளைவித்து விட்டு மீண்டும் கோட்டைக்குள் புகுந்து கொள்வதுதான் திட்டம். இப்போது அதற்கு வாய்ப்பில்லாததால் மீண்டும் கோட்டைக்குள் அவசரமாக திரும்பினார். திருப்பி தாக்கும் உத்தரவாக மதுரையின் கொம்பொலி எழுந்தது. வெளியே விரைந்தவர்களில் 37 பேரை இழந்து மீதி உள்ளவர்களை உள்வாங்கிய பின் கோட்டை கதவுகள் அடைத்துக் கொண்டன. மறுநாள் அதிகாலையிலேயே கோட்டை கதவுக்கு தீ வைக்கும் வேலை தொடங்கிவிட்டது. கோட்டைக்குள் வில்லாளிகள் எவரும் இருக்க வாய்ப்பில்லை என்பதால் குதிரைகள் கோட்டையை நெருங்கி நின்றிருந்தன. திடீரென்று கோட்டை மதில் மேலிருந்து வெடியொலிகள் எழுந்தன. 5-6 பேர் குதிரையிலிருந்து விழுந்து மரித்தனர். 7 பேர் காயப்பட்டனர். கோட்டை கதவுக்கு முன்னே கேசவப்பர் குதிரை நின்றிருந்ததால் நெஞ்சில் குண்டு காயம்பட்டு விழுந்தவுடன் பெரும் இரத்தப்பெருக்கு பின் மரித்து கிடந்தார். துப்பாக்கி குண்டுக்கு மதுரை படை இதுவரை பலியானதில்லை. இதுவே முதல் முறை. அடுத்த தளபதியான கூளப்ப நாயக்கர் ஒரு கல் தூரம் மேற்கே பின்வாங்கி குதிரைகளை தயார் நிலையில் நிறுத்திவிட்டு கேசவப்ப நாயக்கர் உடலை மதுரைக்கு அனுப்பி வைத்தார். தந்தையையும் தாயையும் தந்தையின் உயிர்த்தோழரான தளவாயையும் அடுத்தடுத்து ஆண்டுகளில் பறிகொடுக்க நேர்ந்த அதிர்ச்சியிலிருந்து அரசன் கிருஷ்ணப்பன் மீள இயலாமல் தவித்தான். தளவாயின் மகன் சின்ன கேசவன் பரமக்குடியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று முன் வந்தான். மதுரையின் காலால் படை தளபதியாக அவன் இருந்ததால் அவனிடமே அரசன் பொறுப்பை ஒப்படைத்தான். திண்டுக்கல்லை அடுத்து 13 பாளையங்களை உடனடியாக மதுரைக்கு வரச் சொல்லி ஓலை போயிற்று. இரவில் தந்தையின் சிதைக்கு தீமூட்டி விட்டு மறுநாள் காலை கிளம்பி போனான் சின்ன கேசவன். முன்னிரவிலேயே மதுரை திரும்பிவிட்டான். தும்பிச்சி நாயக்கர் தலை துண்டிக்கப்பட்டது. அவரது மகன்கள் இருவரை சிறைப்பிடித்து வைத்திருந்தான். பரமக்குடியில் இறந்தது போக எஞ்சியிருந்த வெளிநாட்டவர்களை பிடித்து மதுரைக்கு கொண்டு வந்திருந்தார். 67 சிங்கள வீரர்களும் 14 போர்ச்சுகீசியரும் இருந்தனர். பரங்கியரின் 30 துப்பாக்கிகள் பிடிப்பட்டன. கண்டி அரசனால் அனுப்பப்பட்டவர்கள். கலகத்தலை தூண்டிவிட்ட கண்டி அரசனின் செயல் கிருஷ்ணனுக்கு சினமூட்டியது. முளையிலேயே இதை கிள்ளியறிய தீர்மானித்து கண்டியின் மீது படையெடுப்பதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுமாறு சின்ன கேசவனுக்கு உத்தரவிட்டான். தும்பிச்சியின் மக்கள் விடுதலை செய்யப்பட்டனர். மூத்த மகனையே பாளையக்காரனாக்கி பரமக்குடி கோட்டையை அவன் பொறுப்பிலேயே ஒப்படைத்தான் கிருஷ்ணன். மறவர் சீமையில் பாதி முன்பு பரமக்குடி பாளையமாக இருந்தது. இப்போது பரமக்குடியை சுற்றியுள்ள 26 கிராமங்களை மட்டுமே அந்த பாளையத்துக்கு உரிமையாக்கிவிட்டு மீதியை மதுரை அரசின் நேரடி நிர்வாக பகுதியாக்கிவிட்டான். விஜயநகருக்கு சென்றுவிட்ட 20 பாளையங்கள் தவிர்த்து 52 பாளையங்களில் இருந்தும் குதிரைகள் இன்றி
அமரக்காரர்கள் மட்டும் தேவிப்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டிருந்தனர். விஜயநகருக்கென தனித்த கடற்படை இல்லை. கிழக்கு மேலை கடல்களில் கடல் புற காவல் கப்பல்கள் சுற்றித் திரியும். மங்களாபுரத்தையும் காக்கி நாடாவையும் தளமாக கொண்டவை அவை. தகவல் அனுப்பி அவை வந்து சேர நாளாகும் என்பதால் அம்முயற்சி கைவிடப்பட்டது. தொண்டியில் போர்ச்சுகீச வணிக கப்பல்கள் இரண்டு நின்றிருந்தன. தூத்துக்குடியில் ஒன்று இருந்தது. தூத்துக்குடியிலும் காயல் பட்டினத்திலும் அரபி வணிக கப்பல்கள் ஆறு நின்றிருந்தன. மும்மடங்கு லாபத்தில் அவை வாடகைக்கு அமர்த்தப்பட்டவுடன் சரக்குகளை இறக்கிவிட்டு அவை தேவி பட்டணத்தை நோக்கி வந்தன. மேலை கடற்கரைக்கு சரக்குகளை ஏற்றி போகும் பரதவர் தோணிகள் 14 தூத்துக்குடியில் அப்போது நங்கூரமிட்டிருந்தன. வேம்பாரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் உள்ள கடல் துறைகளில் இருந்த வல்லங்களும் கட்டுமரங்களும் தேவி பட்டணத்தை நோக்கி வந்தன. தூத்துக்குடி முத்துக்குழித்துறை பரதவர் தலைவர் ஏற்பாடு அது. அதற்கும் கூலி உண்டு. தேவிப்பட்டினத்தில் 60,000 வீரர்கள் சேர்ந்திருந்தனர். 1,000 குதிரைகளே இருந்தன. இலங்கையில் குதிரைகள் மிக குறைவு என்பதாலும் கடலுக்கு அப்பால் கடத்துவது சிரமம் என்பதாலும் மதுரையிலிருந்து குறைவாகவே குதிரைகள் வந்தன. தளவாடங்களும் உணவுப் பொருட்களும் குதிரைகளும் கப்பல்களிலும் தோணிகளிலும் ஏற்றப்பட்டன. வல்லங்களிலும் கட்டுமரங்களிலும் வீரர்கள். பரமக்குடியில் பரங்கியர் பிடிபட்டதிலிருந்து 15 நாள் இரவு மதுரைப்படை கடலில் இறங்கியது. கடலில் வீசிய காற்று பாய்மரங்களை விம்மி புடைக்கச் செய்தது. சிறகு உயர்த்திய பெரும் பறவை கூட்டங்களென அவை கடலெங்கும் மிதந்து சென்றன. 2 நாளில் 2 கடல் பயணங்கள் நிகழ்ந்தன. மன்னார் கரையில் 20,000 மேற்பட்ட வீரர்கள் இறங்கிவிட்டனர். பிறகு தோணிகளும் கப்பல்களும் மன்னாரில் நங்கூரமிட வல்லங்களும் மரங்களும் கரையேறி நின்றன. போர்க்களத்தின் நிலைமையை அனுசரித்து தேவிப்பட்டினத்தில் உள்ள வீரர்களை மேலும் அழைத்துக் கொள்வது என்று முடிவாயிற்று. இலங்கையில் கரையிறங்கிய படையை விரட்டுவதற்காக காண்டி அரசன் 4 8 தேசநாதர்கள் தலைமையில் 40,000 காலால் வீரர்கள் கொண்ட படையை அனுப்பினான். காண்டி நோக்கி சென்ற மதுரை வீரர்களை அவர்கள் புத்தளத்தில் எதிர்கொண்டனர். அதிகாலையில் போர் தொடங்கும் முன் கிழவர் கூழப்ப நாயக்கர் மரத்தின் மீது ஏறி சிங்களப்படையை நோட்டமிட்டவர் மனதுக்குள் சிரித்துக் கொண்டார். அவர்களுக்கு யுத்த அனுபவமே அறவே இல்லை என்பது முதல் பார்வையிலே பிடிபட்டு விட்டது. உற்சாகமாக இறங்கி சின்ன கேசவனிடம் போய் பேசினார். உலகிலேயே வீரத்திற்கு பேர் போனவர்களும் போர்க்கலையில் வல்லவர்களுமான துருக்கியர்களிடம் உடன் காலமெல்லாம் போரிட்டு பழகியிருந்த வடுகர்கள் களம் இறங்கியதும் அம்பு போல சிங்கள அணிகளை நடுவே துளைத்துச் சென்றனர். பெரும்பான்மையான மதுரை வீரர்கள் இரு பிரிவுகளாக விலகி காத்திருந்தனர். அணிவகுப்பு பயிற்சிக்கு போவது போல மொத்தமாக குவிந்திருந்த சிங்களர்கள் வெகு விரைவிலேயே இருகூறாக பிளவுபட்டனர். விலகியிருந்த மதுரை அணிகள் சுற்றி வளைத்தன. பின்னர் போர்க்களம் பலிக்களமாயிற்று. நண்பகலிலேயே எஞ்சிய சிங்களர்கள் சரணடைந்தனர். மீதி நாளெல்லாம் 10,000 மேற்பட்ட உடல்களை புதைக்கவும் காயம்பட்டவர்களை பராமரிக்கவுமான பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். உயிர் தப்பி 2 மந்திரிகளும் 5 தேசநாதர்களும் கிருஷ்ணப்பனின் யோசனைப்படி தமது அரசனுக்கு சமாதானமாக போகுமாறு ஓலை அனுப்பினர். மீதிப்படைகளெல்லாம் திரட்டிக்கொண்டு சில பரங்கியர்களை அணித்தலைவர்களாக்கி 5 சிங்கள அரசன் கண்டியிலிருந்து கிளம்பிவிட்டதாக தகவல் வந்தது. பரந்தலையில் அன்றி காட்டுக்குள் அவர்களோடு மோதும் நோக்கத்துடன் மதுரைப்படை கண்டியை நோக்கி விரைந்தது. இப்போது 500 குதிரைகளிலும் மாதிக வில்லாளிகள் ஏறி முன்னணியில் இருந்தனர். அடுத்த அணியிலும் 2,000 மேல் வேடர் மாதிக வில்லாளிகளே இருந்தனர். கண்டி அரசனை கொல்லாமல் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று கிருஷ்ணப்பன் உத்தரவிட்டிருந்தான். சமவெளி காடுகளுக்குள் புகுந்தபின் 3 தூரம் உள்ளே போய் காத்திருந்தது மதுரைப்படை. குறுமரங்களும் புதர்களும் அடர்ந்த காடு. மறுநாள் மாலையில் சிங்கள படையினர் இவர்களை கண்டனர். இந்த காட்டுக்குள் சண்டையிடுவது நமக்கு பாதகமாகிவிடும். அவர்களை இங்கு ஏற விடாமல் வெட்ட வெளியிலே நாம் மோதியிருக்க வேண்டும். பின்வாங்கி கண்டி கோட்டைக்கே திரும்பி விடுவோம். கோட்டைக்குள் இருந்தால் சண்டை நீடிக்கலாம் என்று போர்ச்சுகீசியர்கள் ஆலோசனை வழங்கினர். முடிவு எடுக்க முடியாமல் தாமதித்தான் அரசன். இரவுக்குள் அவர்களை நிர்மூலமாக்கிவிடும் வேகத்தில் இருந்த மதுரைப்படை ஏறி சென்று தாக்கியது. பரங்கியர் முன்னிலையில் நின்று துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். அதனால் விளைந்த சேதம்தான் அதிகம். கவசங்கள் கேடயங்கள் மறைப்பிலும் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்தும் அவர்களை நெருங்கினர். இருதரப்பும் மோதிய வேளையில் வடபுற காட்டுக்குள் இருந்து மதுரை வில்லாளிகளின் குதிரைகள் வந்து தாக்கின. கூடவே வேடர்களின் அம்புகளும். சிங்களர்கள் கலைந்து தெற்கே காட்டுக்குள் ஓடினர். வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்த மதுரை அணிகள் விரட்டிச் சென்றன. வதைப்படலம் ஆரம்பமாயிற்று. காடெல்லாம் மரண ஓலங்கள் எழுந்தன. மிகவும் பின்னணியில் இருந்த சிங்கள வீரர்கள் தப்பித்து ஓடினர். முன்திரைகளில் இருந்தவர்கள் பலியாக நடுவிடல் இருந்தவர்களில் விரட்டி விரட்டி வெட்டினர். நிலைமை புரிந்து கொண்ட போர்ச்சுகீசியர்கள் பலர் போரிடாமல் முதலேயே ஒதுங்கி மதுரை வீரர்களிடம் சரணடைந்து விட்டனர். அவர்களில் 4 மட்டுமே பலியாகி இருக்க 36 சிறைபட்டிருக்கின்றனர்.
இரவு வருமுன்னே காட்டுக்குள் ஒளி மங்கிவிட்டிருந்தது. கண்டிராஜாவை காணவில்லை. பந்த ஒளி கொண்ட காடெல்லாம் கொண்டு காடெல்லாம் தேடித் திரிந்தார்கள். கடைசியில் கண்டுபிடித்தார்கள். பாதை கருகிலேயே இறந்து கிடந்தான். மூன்று அம்புகள் தைத்திருந்தன, மாதிக அம்புகள். குதிரை அணியின் முதல் தாக்குதலின் போதே பலியாகி இருக்க வேண்டும். உடலை கிருஷ்ணப்பன் உரிய மரியாதைகளுடன் கண்டிக்கு அனுப்பி வைத்தான். அடுத்த நான்காவது நாள் மதுரை வீரர்கள் கண்டியை கைப்பற்றினர். அந்த அரசனின் இறுதிச் சடங்குகள் முடிந்திருந்தன. அரச குடும்பத்தினர் அனைவரும் முந்தைய தலைநகரான அனுராதபுரத்துக்கு அனுப்பப்பட்டனர். கிருஷ்ணப்பன் இலங்கையில் வரியை வசூலித்து அனுப்பும் பொறுப்பை தனது உறவினனான மதனகோபால் நாயக்கனிடம் ஒப்படைத்தான். கண்டியின் கோட்டை பாதுகாப்புக்கு ஒரு நிலப்படையை நிறுத்திவிட்டு மூன்றாம் நாள் கிருஷ்ணப்பன் மதுரை திரும்பினான். இலங்கையின் மீது விஜயநகரத்தின் மூன்றாவது வெற்றி இது. மதுரைப்படை மட்டுமே சென்று இதை சாதித்தது என்பதாலும் அவனது 39வது வயதில் பங்கு பெற நேர்ந்த முதல் போர்க்களத்தில் வாகை சூடியதாலும் கிருஷ்ணன் பெருமிதத்தோடு கீழே கடற்கரையில் வந்து இறங்கினான். அவன் வருவதை அறிந்து அந்த இரவிலும் அரியநாத முதலியார் தூங்காமல் வந்து அவனுக்காக கரையில் காத்திருந்தார். வல்லத்திலிருந்து குதித்து அலைகளை தாண்டி கரையேறியவனை நெருங்கி அரியநாதர் தனியாக அழைத்துச் சென்று போனார். அவரது முகவாட்டத்தை கண்ட கிருஷ்ணன் என்ன ஆயிற்று என்று கேட்டான். அரியநாதர் பதில் சொல்லாமல் கடலையே பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரம் அலைகள் மோதும் ஒலி மட்டும் கேட்டது. அவருக்கு குரலே எழவில்லை. மீண்டும் கேட்க தயங்கியவாறு கிருஷ்ணன் அறியும் ஆவலோடு காத்திருந்தான். தோற்றுவிட்டோம், குரல் கம்ம முனகினார் அரியநாதர். அதனால் என்ன, போரில் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தானே, மீண்டும் முயற்சிக்கலாம். இல்லை, விஜயநகர் எரிந்து கொண்டிருக்கிறது. வடக்கே களத்திலும் நகரத்திலும் பலியானவர்கள் லட்சம் பேருக்கு மேல் இருப்பார்கள். ராமராயர் களத்திலே இருந்து விட்டார். நான் படையுடன் நந்திமலைக்கு அருகே போய்க் கொண்டிருந்த போதே தகவல் வந்துவிட்டது. நான் பெனுகொண்டாவில் போய் தாவளம் அடித்து காத்திருந்தேன். அரச குடும்பத்தினர் எஞ்சிய படைகளோடும் பொக்கிஷங்களோடும் பெனுகொண்டாவுக்கு ஓடி வந்து விட்டனர். சுல்தான்கள் போர் முடிந்த மூன்றாம் நாளை விஜயநகரிலும் நாகலாபுரத்திலும் இறங்கிவிட்டனர். கிருஷ்ணன் சிறுவனாய் இருந்த போதிலிருந்து பலமுறை விஜயநகருக்கு போயிருக்கிறான். விஜயதசமிக்குத்தான் அம்மாவும் அவனும் லக்ஷ்மி அம்பிகையின் விருந்தினராக தங்கியிருப்பார்கள். அந்நகரை பார்த்து முதல் நினைவு இன்னும் அழியா சித்திரமாக அவனது மனதுக்குள் இருக்கிறது. ஏதோ கனவு உலகத்தில் இருப்பது போல இருக்கும். லக்ஷ்மி அம்மா என்னானார்கள்? தீக்குளிக்கவில்லை, ராமராயர் உடலே வரவில்லை. நகரத்தை விட்டு கிளம்பிய வேகத்தில் எதையும் யோசிக்கவே நேரம் இருக்காது. இப்போது மகன்களோடு பெனுகொண்டாவில் தான் இருக்கிறார்கள். கிருஷ்ணன் கேட்டான், மீண்டும் விஜயநகரை மீட்டு புதுப்பிக்க முடியாதா? சிறுவனாக வேலை தேடி அந்நகருக்குள் நுழைந்த முதல் நாள் அவர் நினைவில் ஓடியது. அந்த பிரம்மாண்டத்தை கண்டு தயங்கி தயங்கி தெருக்களில் அலைந்தான். பிறகு அவனை ஒரு ஆளாக்கியது அந்நகரம். எத்தனை வெற்றிகள், எவ்வளவு கொண்டாட்டங்கள், அனைத்திலும் அவர் கூடவே இருந்திருக்கிறார். சுடுகாடு அழகி போனது என்று சொன்னவர் மேலும் பேச முடியாமல் கண்ணீர் வழியை அவனிடமிருந்து அகன்று இருளுக்குள் மறைந்தார். தொடரும்.